वेलकम टू तमिल सिने बट फ्रेंड्स इनके नम्बर वीडियो को रूम मूण आंक वसूल पत् त्रेपे अभी डीटेल वीडियो पाकपो वीडियो पार्क नम चल के पुद्ध नबरा मरकाम नम चल सब्सक्रेबी आल अभी बेलक क्लिक पड़ेंगे अब नम्बर वो वीडियो उ नोटिफिकेशन वह सर सो वांग वीडियो को रूंगी मूं मदम आगपो मूं मद तमिल सीमा पल पड़ रिलीस और सब पड़ता वेटर போல ஒரு ஆவரேஜ் வெற்றியாச்சும் பெற்றிருக்கு அந்த வகையில் இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல பாகசூரன் திரைப்படம் இடம் பெற்றிருக்கு பாகசூரன் திரைப்படம் மோகன்ஜி இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் செல்வராகவன் நட்டி மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க பிப்ரவரி 17ஆம் தேதி இந்த வருடம் ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10.63 கொடுத்திருக்காங்க 3 கோடி பொலிச்சலில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் உலக அளவில் 4 கோடி ரூபாய் வசூல் பண்ணி இந்த படம் இந்த வருடம் ஆவரேஜ் படமா பார்க்கப்படுது இந்த படத்துக்கு விமர்சனமும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த விமர்சனம் தான் கொடுத்தாங்க இதனால இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறல लिस्ट उदयनिधि कन्े नंबा त्रेपी इंडम त्रेपी मार्च पद नेर रिलीस आने पड़े मुख्य रोल उदयनिधि आत्मिका सतीश भूमिका प्रसन्ना पलर नीचर इत पड़क IMDb रेटिंग पत्कुट त्रेपम मूं को नलर बड़ी नागुरी रूप पड़म वसूल पड़ी पड़ोट रिजल्ट अबो आवरेजा இந்த லிஸ்ட்ல அடுத்த இடத்துல பிரபுதேவா அவர்களுடைய பகிரா திரைப்படம் இடம் பெற்றிருக்கு பகிரா திரைப்படம் மார்ச் 3ஆம் தேதி நேரடியாக தியேட்டர்ல ரிலீஸ் ஆனது ஆதி ரவிச்சந்திரன் இயக்கத்தில் இந்த படத்துல பிரபுதேவா காயத்ரி மற்றும் பல நடிகர்கள் பட்டாளமே நடிச்சிருந்தாங்க சைக்கோ த்ரில்லர் படமா உருவாயிருந்த இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10.5 கொடுத்திருக்காங்க இந்த படத்துக்கு விமர்சனம் மோசமா தான் வந்துச்சு இந்த படம் 6 கோடி பொலிச்சலில் எடுக்கப்பட்டு உலக லெவல்ல இந்த திரைப்படம் 6 கோடி 20 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு இந்த படம் தோழி பெற்ற படமா இந்த படம் வெளியாகி ஃப்ளாப்பான படமா பார்க்கப்படுது இந்த லிஸ்ட்ல 7வது இடத்துல ரன் பேபி ரன் திரைப்படம் இடம்பெற்றிருக்கு ரன் பேபி ரன் திரைப்படம் பிப்ரவரி 3ஆம் தேதி நேரடியாக தியேட்டர்ல ரிலீஸ் ஆனது இந்த படத்துல முக்கியமான ரோல்ல ஆர்ஜே பாலாஜி ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு விமர்சனம் பாசிட்டிவ் நெகட்டிவான விமர்சனம் வந்தாலும் இந்த படம் போட்ட காசை கலெக்ஷன் பண்ணிருச்சு இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10.63 கொடுத்திருக்காங்க 5 கோடி பொலிச்சலில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 6 கோடி 40 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி வெற்றி பெற்ற படமா பார்க்கப்படுது சசிகுமார் புகழ் முக்கிய ரோல்ல நடிச்சிருக்காங்க மத்தபடி இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாமே அறிமுக நடிகர்கள் அப்படி இருந்தும் இந்த திரைப்படம் ஒரு தரமான திரைப்படமா உருவாயிருக்கு இந்த படம் 6 கோடி பொருட்களில் எடுக்கப்பட்டு மொத்தமாக 6 கோடி 50 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி இந்த படம் வெற்றி பெற்ற படமாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது இருந்தாலும் இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணியிருந்தால் இந்த படம் 20-30 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கோம் ஆனால் படக்குழு இந்த படத்தை ஒழுங்காக ப்ரமோஷன் பண்ணலை லிஸ்டில் 5வது இடத்துல அகிலன் திரைப்படம் இருக்குது இந்த திரைப்படம் கல்யாண் இயக்கத்தில் ஜெயம் ரவி பிரியா பவானிசங்கர் தன்யா ரவி மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10.53 கொடுத்துருக்காங்க மார்ச் 10ஆம் தேதி வெளியான இந்த திரைப்படத்துக்கு கலவையான விமர்சனம் கிடைச்சிச்சு இருந்தாலும் இந்த திரைப்படம் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர்ற மாதிரி பெரிய விஷயங்கள் இல்லைங்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க தவறிட்டாங்க மேலும் இந்த திரைப்படத்துக்கு இளைஞர் மத்தியில் பெரிய வரவேற்பும் கிடைக்கல இதனால் இந்த படம் ஆவரேஜான படமாக தான் பார்க்கப்படுது ஜெயம் ரவி ஹீரோவாக சிங்கிள் ஹீரோவாக நடித்து வெளியான படங்கள் எதுவுமே கடைசியாக சரியாக போகலை இதனால் அவருடைய இறைவன் திரைப்படம் அவருடைய கம்பாக் படமாக இருக்குன்னு ஜெயம் ரவி ரசிகர்கள் வெயிட் பண்ணுறாங்க லிஸ்ட்ல 4வது இடத்துல யாரும் எதிர்பார்க்காத கவின் இருக்கார் கவின் அவர்கள் நடிப்பில் டாடா திரைப்படம் பிப்ரவரி 10ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு இந்த படத்தில் கவின் அபர்ணதாஸ் முக்கிய ரோலில் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்துடைய கதை ஃபேமிலி சென்டிமெண்ட் கதையாக இருந்ததுனாலையும் இளைஞர்கள் கொண்டாடும் கதையாக இருந்ததுனாலே இந்த திரைப்படத்தை எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்தாங்க படத்துடைய விமர்சனமும் சம பாசிட்டிவாக இருந்ததுனால இந்த திரைப்படம் உலக அளவில் மொத்தமாக 20-22 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு கவின் கெரியரில் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றி படமாக பார்க்கப்படுது IMDb ரேட்டிங் 10.85 இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுத்திருக்காங்க அதுலக்கு கவின் கெரியர்லையும் தமிழ்நாட்டிலும் இந்த படம் இந்த படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு லிஸ்ட்ல 3வது இடத்துல தனுஷ் அவர்களுடைய வாத்தி திரைப்படம் இடம்பெற்றிருக்கு வாத்தி திரைப்படம் தெலுங்கு இயக்குனர் வெங்கட் அட்டூர் இயக்கத்தில் தனுஷ் ஸ்மிருதி மேனன் சமுத்திரக்கனி மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க பிரகாஷ் இசையமைப்பில் வெளியான இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாம் வெற்றி பெற்றது இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் கலவையான விமர்சனம் கிடைச்சாலும் ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சிச்சு ஸோ தனுஷ் கெரியர்லேயே ஆந்திரா தெலுங்கானா இந்த திரைப்படம் 30 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி அங்கே அவருக்கு புதிய மார்க்கெட் இந்த படம் உருவாக்கி கொடுத்துருக்கு
இந்த படத்துக்கு ஐண்டிபி ரேட்டிங் 10.5 கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் உலக அளவில் மொத்தமாக 118லேருந்து 120 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் தான் தனுஷ் கிரியர்லேயே அதிக வசூல் செய்த படமாக பார்க்கப்படுது. இந்த லிஸ்ட்ல இரண்டாவது மற்றும் முதலிடத்தில் பொங்கல் ஸ்பெஷலாக ஜனவரி 14ஆம் தேதி வெளியான வாரிசு துணிவு இந்த ரெண்டு படம் இருக்குது. இதில் இரண்டாவது இடத்துல அஜித் அவர்களுடைய துணிவு திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. துணிவு திரைப்படம் காட்சி வினோத் இயக்கத்தில் தலா அஜித், மஞ்சு வாரியர் மற்றும் பலர் நடிப்பில் ஜிப்ரான் இசையமைப்பில் இந்த படம் உருவானுச்சு. இந்த திரைப்படம் அஜித் கெரியர்லேயே ஓவர்சீஸில் அதிக வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை படிச்சிருக்கு. இந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் சூப்பரான விமர்சனம் கிடைச்சிச்சு. அஜித் ரசிகர்கள் கொண்டாடும் படமாக இந்த படம் உருவாகியிருந்துச்சு. இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் 120 கோடி ரூபாயும் ஓவர்சீஸில் இந்த திரைப்படம் 58 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருந்துச்சு. இதில் அஜித் கெரியரே ஓவர்சீஸில் இந்த திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ணியிருந்துச்சு. இந்த படம் அஜித் ரசிகர்களுடைய ஃபேவரட் திரைப்படமாக மாறியிருக்கு. இந்த படத்துக்கு ஐண்டிபி ரேட்டிங் 10.6 கொடுத்துருக்காங்க. இந்த படம் உலக அளவில் மொத்தமாக 195லேருந்து 200 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் அஜித் கெரியர்லேயே மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக பார்க்கப்படுது. இந்த லிஸ்ட்டில் முதலிடத்தில் தளபதி விஜய் அவர்களுடைய வாரிசு திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. வாரிசு திரைப்படம் பொங்கல் ஸ்பெஷலாக துணிவு கூட நேரடியாக ஒரே நாளில் ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆனிச்சு. இந்த திரைப்படத்துக்கு தொடக்கத்தில் நெகட்டிவ் விமர்சனம் கிடைச்சாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கேட்டாங்க. உதாரணத்துக்கு துணிவு திரைப்படம் 200 கோடி ரூபாய் வசூல் பண்ணால் இந்த படம் பார்த்திங்கன்னா 310 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அந்தளவுக்கு வாரிசு திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கேட்டாங்க. வாரிசு திரைப்படம் வம்சி இயக்கத்தில் தளபதி விஜய், ராஷ்மிகா மந்தனா மற்றும் பலர் நடிப்பில், தமிழ் இசையமைப்பில் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தை தமிழ் ரசிகர்கள் தெலுங்கு படம்னு சொன்னாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படமாக மாற்றிட்டாங்க. இதனால் இந்த திரைப்படம் உலக லெவலில் 310லேருந்து 320 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. விஜய் கிரியரில் இந்த படம் அதிக வசூல் செய்த படமாகவும் விஜய் கிரியரில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக வாரிசு திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த 10 படங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியாகி அதிக வசூல் செய்த டாப் 10 படங்களாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் இது. ஸோ இதற்கப்புறம் இந்த வருடம் வெளியாகிற எந்த படம் இந்த படங்களுடைய சாதனையை முறியடித்து முதலிடம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது? இதற்கப்புறம் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப எகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி